இன்னைக்கு கூட அதிமுகவுடைய முக்கியமான தலைவர் சொன்னார் 2017 எலெக்ஷனை கொண்டு வந்துட போறாங்க எம்பி எலெக்ஷனும் எம்எல்ஏ எலெக்ஷனும் ஒன்றா வருது. அதை பற்றி நான் கருத்து சொல்ல, அது ஒன்றா வருமானு இவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த இவங்க ஆட்சி தான் முடிவு பண்ணணும். எப்படி ஆட்சி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இவங்க கையில் தான் இருக்கு, நம்முடைய கையில் கிடையாது. ஆனால் நண்பர்களே, நமக்கு ஒரு வாய்ப்பு, அற்புதமான ஒரு வாய்ப்பு. அதே போல் வெள்ளூருக்கு ஒரு லாட்டரி அடித்த மாதிரி தெரியுது எனக்கு. இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது மிக முக்கியமான ஒரு திட்டத்தை நம்முடைய அரசு செயல்படுத்த கையில் எடுத்திருக்கின்றோம். கிருஷ்ணா, கோதாவரி, பெண்ணாறு, காவேரி, அதில் மிகப்பெரிய பயனாளியாக உங்களுடைய மாவட்டம் இருக்க போகிறது. அதனால் அது 85,000 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய மத்திய அரசினுடைய கனவு, பல காலமாக இருக்கக்கூடிய கனவு. அதுவும் கூட நிச்சயமாக மிக வேகமாக அதையும் கூட செயல்முறைப்படுத்திருக்கின்றோம். அப்போ வெள்ளூருக்கு இதன் மூலமாக உங்களுக்கு இங்கேயும் வந்து இணைப்பு வரப்போகிறது. குறிப்பாக இந்த மாவட்டத்திற்கு எங்கேயும் கூட தண்ணி பிரச்சனை அப்படின்னு இருக்காத அளவுக்கு அத்திட்டம் நிச்சயமாக செயல்படுத்தப்படும். அதுவும் கூட உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. அதனால் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட உங்களுக்கு தொடர்ச்சியாக நல்லது மட்டும்தான் செய்து கொண்டிருக்கிறது தவிர எந்த ஒரு மனிதனுக்கும் தீங்கு செய்யாத ஒன்று. புதிதாக சில கட்சி வர்றாங்க தமிழகத்தில், புதிது புதிதாக கட்சியெல்லாம் காலா மாதிரி முறைக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தலைவர் அங்கே பிக் பாஸ் வந்திருக்கார் பாருங்க, அந்த மேலே ஒரு ஃபோட்டோ போட்டு தாடியெல்லாம் முறுக்கிட்டு ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் அங்கே இருக்காரா இங்கே இருக்காரா நமக்கே கன்ஃபியூஷனாக இருக்கு. இதை போன்றவர் வந்து நான் அரசியல் மாற்றத்தை கொடுக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. எப்படி நீங்கள் அரசியல் மாற்றத்தை கொடுக்க முடியும்? ஒன்று அங்கே இருக்கணும், இல்லாட்டி இங்கே இருக்கணும், சென்ட்ரல் இருக்கவே கூடாது. அது எப்பவுமே அரசியலுக்கு அது தகுந்தது கிடையாது. அதனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் உங்கள் முன்னால் இருக்கக்கூடிய த ரியல் ஆல்டர்னேட்டிவ். அதாவது மாற்று கட்சி, நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு மாற்று கட்சி வேண்டும், உங்களுடைய குரலை கேட்க வேண்டும், அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் மட்டும்தான் அது முடியும் என்பதை கூட இந்த நிலையில் நான் சொல்கின்றேன்.